ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாங்காய் பிடிங்கி வேக வச்சு வெல்லம் போட்டு தாங்க சாப்பிட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து போய் மாங்காய் பிடுங்க போயிடுவான். மாங்காய் எங்கள் தோட்டத்தில் பிடுங்க போகிறான். நல்லா விளைஞ்ச காயாக போடுவோம். அதே கொஞ்சம் நல்லா வேக வச்சு சாப்பிட கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வெல்லம் போட்டதுக்கு அதுக்கும் நல்லா விளைஞ்ச காயாக இருந்தால் வெல்லம் போட்டு வேக வைக்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் நல்லா சுவையாக நல்லாயிருக்கும். மாங்காய் இதெல்லாம் பூதான் பூத்துருக்கு, காய் காய்க்கல. விளைஞ்ச காயாக பிடுக்கணும். எந்த காயாக பிடுங்கலாம்? இதில் இப்போ தாங்க பிஞ்சாக இருக்குங்க, இது செட் ஆகாது. இப்போ தான் இதாக இருக்கும், நல்லா விளைஞ்சிருக்கணும். இதில் இதுலேயும் இல்லை. இதில் பார்ப்பேன், இந்த மரத்தில் இதாக இருக்குங்க விளைஞ்சக்கா, செம்மையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இது ஓரளவு விளைஞ்சிருச்சு. நம்ம உள்ளே இருக்கிறேன்னு பார்ப்போம். காய் இந்தாருங்க, பெரிய காயாக இருக்குங்க. இந்த ஒரு காயாக போதுங்க, ஒரு காயை பிடிங்கன்னா போதுங்க, செம்மையாக விளைஞ்சிட்டு பாருங்க. பிடிக்கிறோமா? பிடிங்காச்சு. இப்போ இதை போய் கழுவி கட் பண்ணி வேக வச்சு வெள்ளத்தை போட்டு ஒரு புட்டி பிடிச்சிடுவோம். இன்னைக்கு பிள்ளைங்க, இது காயே பயங்கர டேஸ்ட், இனிப்பாக இருக்கும். இது பழம் வந்து அதுக்கு மேலே தித்திப்பா, செம்ம டேஸ்ட்டாக இருங்க. இதை வந்து வேக வச்சு வெள்ளம் போட்டு சாப்பிட்டா ஐயோ ஐயோ சொல்லதான் வேணும். நான் வேக வச்சு சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிற மாதிரி டேஸ்ட்டை கழுவிடுவோம். நல்லா கழுவிடுவோம். நல்லா தண்ணி ஊற்றி அலசி கழுவி எடுத்துருவோம். நல்லா கழுவி எடுத்துட்டாங்க. இப்போ இதை வந்து அரிஞ்சு அரோமில் அரிஞ்சு சின்ன சின்ன பீஸ் ஆக்கிடுவோம். யாருங்க பழுக்கக்கூடிய இதில் வந்துச்சு. நல்லா காய் வந்து விளைஞ்சி நல்லா விளைஞ்சி சிவக்க ஆரம்பிச்சு வருங்க. இதில் கொஞ்ச நாள் வந்து பழுத்துரும். இதை வந்து நீட் நீட்டாக கீத்து போட்டுருவோம். சின்ன சின்ன போடக்கூடாது, கீத்து கீத்தா இந்த மாதிரி. அப்போ தான் வேக இருக்கு, நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கீத்து போட்டு உள்ள பாத்திரத்தில் போட்டுருவோம். இதை அப்படியே போட்டுருவோங்க, இதை கட் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு ரெடி பண்ணிடணும். அடுப்பு ரெடி பண்ணி வேக வச்சிட வேண்டியதுதான். நம்ம இப்போ வந்து அடுப்பு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து பாத்திரத்தில் வச்சு பார்ப்போம், கரெக்டாக இருக்கா, செட் ஆகுமா? ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சிட்டோம். அடுப்பு பற்ற வச்சு மாங்காய் வந்து வச்சிட்டோம். மாங்காய் வைக்கல வந்து நீங்கள் வந்து தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. அப்போ வேகத்துக்கு நல்லாயிருக்கும், மாங்காய் வேகத்துக்கு நல்லா இருக்கும். டம்ளர் ஊற்றி நல்லா வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து இப்போ தான் வேக ஆரம்பிக்குது, நல்லா இதாக வருங்க. இன்னும் வேகணும், இன்னும் வெந்ததுக்கப்புறம் வெள்ளம் போட்டு இறக்கிற வேண்டியதான். மாங்காய் வந்து நல்லா வந்து இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வந்து வெள்ளத்தை போட்டுருவோம். வெள்ளம் அப்படியே முழுசாக போட்டு இது உடச்சி விட்டுக்கலாம். வெள்ளம் போட்டாச்சு,
இப்போ இதை வெள்ளை சூட்டிலே அது வெள்ளை வந்து கரைஞ்சிரும், கரைஞ்சி நல்லா வந்து மாங்காயில் சாஞ்சிரும், சாய்ந்திரும் மாங்காய் வந்து இப்போ வந்து நல்லா வந்து வந்துருச்சுங்க, ஜீரகம் நல்லா சாந்து செம்மையாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து இறக்கி எப்படி டேஸ்ட் பார்த்துருவோம். நம்ம இப்போ வெல்லம் போட்டு மாங்காய் நல்லா வந்து வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் பார்ப்போம். இந்த பாருங்க, இந்தா பாருங்கள் வெல்லம் போட்டு செம்மையாக இருக்கு பாருங்க, கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கு பார்ப்போம். ஓ சுடுதுங்க, சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பா சூடாக இருக்குங்க, நல்லா மாங்காய் நல்லா வந்து வெள்ளம் நல்லா சாந்துருச்சுங்க, நல்லா சாந்து செம்ம இனிப்பாக இருக்கும். ஏற்கனவே இந்த பங்கனப்புளி ஏற்கனவே இந்த மாங்காய் வந்து வெறும் காயத்தினாவே பயங்கர இனிப்பாக இருக்கும். அதில் நம்ம வந்து வெள்ளத்தை போட்டு வேக வச்சு சாப்பிடல, செம்ம வேறு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.